நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு B11 ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி வணக்கம் சினி உலகம் நேயர்களே இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல நடந்த மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் முதல் 25 நிமிஷம் பிக் பாஸ் எபிசோடு இன்னைக்கு நல்ல பீக் டைம்ல இருக்க கால் சென்டர் உள்ள பூந்த மாதிரி எல்லாருமே லபாதிபா லபாதிபான்னு கத்திட்டு இருக்காங்க எப்படி எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள எனக்கு இந்த தொகுதி உனக்கு அந்த தொகுதின்னு சண்டை நடக்குமோ அதை விட ஒரு படி மேலேயே அந்த 1-16 இடத்துக்கு ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா அந்த முதல் 3 இடத்துக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு மட்டும் ஆரி சனம் ஷெட்டி அர்ச்சனான்னு 3 பேரும் முந்தி அடிச்சு சண்டை போட்டாங்க இதுல என்னன்னா ஆரியன் அர்ச்சனாவும் கூட ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் ஒத்துக்கிட்டாங்க ஆனா சனம் ஷெட்டிய யாருமே ஒத்துக்கவே இல்லை குறிப்பா பாலா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டினே இருந்தாரு சனம் ஷெட்டியை அவரு கூட சேர்ந்து நம்ம சோம சுந்தரமோ அப்புறம் நம்ம ஜித்தன் ரமேஷும் சேர்ந்து சனம் ஷெட்டியை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவங்க எதுக்குமே சரியில்லை நான் நம்பர் 1ல தான் நிற்பேன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அர்ச்சனா எப்பா நீங்கள் எப்படியோ கொட்டின்னு போகலான்னு போயிட்டாங்க அண்ட் ஆரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நின்றுட்டு இருந்தார் ஒரு வேளை ஆரி சார் நீங்கள் அப்போலாம் நிற்காதீங்க வெளியே வாங்கன்னு சொன்னால் அதை பற்றி அவர் ஒரு அட்வைஸ் எடுப்பாருன்றதால பரவாயில்ல சார் நீங்கள் நினைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஆரிக்கு தானே ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவருக்கு வந்தோனே அவர் இன்னும் ஜாலியாகிட்டு மற்றவங்களுக்குலாம் நாட்டகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் ஆரி அதுக்கப்புறம் வந்து என்னப்பா எழும்பூர் தொகுதி நம்ம குமாருக்கு அறிவிச்சிடலாமா வாங்க வாங்க எத்தனை ஓட்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே எவ்வளோ ஓட்டிங்னு கணக்கு எடுத்து ஒரு ஒருத்தராக நிற்க வச்சுட்டாங்க அண்ட் அனிதா அவர்கள் விடாப்புடியா 2 இல்லை 3 ஆச்சும் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அதுலேயும் மண்ணள்ளி போட்டாங்க சனம் ஷெட்டியும் பாலாவும் ஸோ ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபமான அனிதாவும் சரி அர்ச்சனாவும் சரி அப்படி தனித்தனியாக போய் உக்காந்துட்டாங்க அண்ட் அர்ச்சனா ஐஃபில் டவர் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னால் கூட அறந்தாங்கிஷா அட ஆமா ஆமா ஆச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சனம் ஷெட்டியை பற்றி எம்மா என்னம்மா இவ இப்படி ஒரு புள்ளையை நான் பார்த்ததே இல்லைம்மா டைனோசர் முட்டையிலேருந்து வந்திருப்பா போலன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சனம் ஷெட்டியை பற்றி நிஷா கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ நிஷாவும் அதுக்கேற்ற மாதிரி ஆமா ஆமான்னு சொன்னாங்க ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஓகே ஏதோ ஒரு இடம் கரமான்னு சொல்லிட்டு போய் நிற்க ஆரம்பித்தாங்க ஆனால் அனிதா தான் நினைச்ச இடம் கிடைக்கலன்ற காரணத்துக்காக அப்படி உள்ள போய் நிக்க கூட இல்லை ஜாலியா அப்படியே சோஃபாலே படுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே வாங்க அனிதா பரவாயில்ல கட்சி இடத்துல போய் நில்லுங்கன்னு சொன்னாலும் அனிதா அதுக்கு நோ நோன்னு சொல்லிட்டாங்க பசர் சவுண்டும் அடிச்சாச்சு கேமையும் முடிச்சாச்சு பெசர் நகர்ல வீக்கெண்ட்ல சுத்துற கப்புள்ஸ் மாதிரி பாலாவும் சிவானியும் அப்படியே தோல் மேல கை போட்டு ஜாலியா வளம் வந்துட்டு இருந்தாங்க டக்குனு நடுவில் வந்தாங்க அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டின் அன்னையே அன்னை திரேசாவின் மறு உருவமே என்ற மாதிரி அப்படியே திருநூறுல எடுத்து பாலாக்கு வச்சு விட்டு ஹாப்பி பர்த்டே பாலான்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க அவங்க கட்டி பிடிச்சி விலக கூட அதுக்குள்ளேயே அந்த திருநூறையும் பாலா கலைச்சிடுறாரு ஒரு வர அவருக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லையா இல்லை அர்ச்சனா மேலே இருக்க கோபமானு தெரியல ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே கேக்லாம் வருது கேக்கை வெட்டின உடனே பாலா முதல்ல ஊட்டின ஆள் நம்ம சிவானி தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஊட்டினாரு பட் சனம் ஷெட்டி ஊட்டவே இல்லை உள்ளுக்குள்ளே அந்த கோபம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்க போல அண்ட் அதுக்கப்புறம் கடந்த 28 நாட்களாக ஒரு கால் சென்டர் டாஸ்க் நடந்துச்சுல அந்த டாஸ்கோட ரிசல்ட்லாம் சொன்னாங்க எல்லாருமே கேவலமாக ஆடிட்டீங்க லக்ஸரி பட்ஜெட்டையும் பிடுங்கிட்டு வெறும் 600 மட்டும்தான் கொடுத்தாங்க உடனே பிக் பாஸ் வீட்டின் அன்னை தெரேசாவான அர்ச்சனா நான் எல்லாருக்கும் உப்மா செஞ்சு தரேன் அதுதான் என்னால் முடியும் சொன்னோடனே எல்லாருமே கண்ணீர் மிளக தயவு செஞ்சு செஞ்சிருங்க தாயேன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களையும் வாங்கிட்டாங்க அண்ட் ஃபைனலாக குட் டே நடத்தும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க என்ன ஒன்று நெகட்டிவ் ஷேடோடு கொடுத்துருந்தா அங்கே ஒரு சண்டை நடந்திருக்கும் பட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான அவார்ட்ஸாக கொடுத்தாங்க எல்லாருமே அதை ஜாலி ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு வேளை ஆரி மட்டும் சனம் ஷெட்டியை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கலன்னா அந்த இடத்துல சேரை தூக்கி எல்லார் மேலேயும் அடித்தாலும் அடிச்சிருப்பாங்க சனம் ஷெட்டி அந்தளவுக்கு முகத்தை உருன்னு வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக எல்லாருக்குமே அவார்ட்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் ஜாலியாக பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சுது ஸோ எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கிற குட் டே ஹாப்பினஸ் அம்பாசடர் அவார்ட் அறந்தாங்கி நிஷா அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த அவார்டை கொடுக்கும்போதும் அர்ச்சனாவோட அன்பு தொல்லையை பார்க்கணுமே என்ன அப்போ சொன்னல உனக்கு தான் கிடைக்கும் யூ ஆர் த டிசர்விங்கிற மாதிரி அப்படியே அறந்தாங்கி நிஷாக்கு பயங்கரமாக பேம்பரிங்லாம் பண்ணி அமைச்சாங்க ஸோ அதோட எல்லாருமே குட் டே வழங்கும் பெரிய பெரிய பிஸ்கெட் டப்பாக்களை தனியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதோட இன்னியோட பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சது ஸோ இன்னைக்கு இந்த 1-16 ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த டாஸ்க்ல எந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி நடந்தாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அண்ட் மறக்காம சினி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரு கொலைகாரன் அவரு சுடப்பட்டவர் ராமச்சந்திராங்கிறாரு இவர் அண்ணையன் ரெண்டும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க கட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமாவே பேசிட்டு இருந்தாங்க ஒரு சில நேரங்களில் கர்நாடகங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரே தவிர மற்ற நேரங்கள்லாம் கலைஞர் தான் சொல்லுவார் நான் முதல்வர்னா ஏற்கனவே தலைவர் கலைஞர் தான்